தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கோலி டாஸ்க் ஒரு வழியாக முடிஞ்சது அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பறவைகள் டாஸ்க் இருக்கு அதாவது ஹவுஸ்மேட்ஸினுடைய குணங்களையும் பறவைகளுடைய குணங்களையும் ஒப்பிட்டு வச்சு பேசணும் மரங்கொத்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மரத்தை வந்து அது கொத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீட்டை பொறுத்தவரையில் திரும்ப திரும்ப பேசுகிறத மரங்கொத்திக்கு ஈடாக ஒப்பிடுறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதுனால அனிதா தான் மரங்கொத்தி அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி ரம்யா பாண்டியன் அக்கா இப்படி எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்கு பதில் பேசின அனிதா நான் வந்து நியூஸ் ரீடர் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகளுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதனால் அந்த பழக்கம் எனக்கு வந்துடுச்சு அப்புறம் நியூஸ் ரீடர் ஆன பின்னாடி ஒரே நியூஸை நாங்கள் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம் அதனால் அதுவும் பழக்கம் ஆயிடுச்சு அதனால் எனக்கு நேச்சுரலாகவே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மரங்கொத்தி பாலாஜி தான் ஏன்னா அந்த எஃப்ஐஆர் விஷயத்த தொடர்ந்து ஆறு வாரமாக பேசிக்கிட்டே இருந்தான் எனக்காக யாராச்சும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் யாருமே பேசலை ஆனால் ஏழாவது வாரம் நான் அவனை வந்து எதிர்த்து பேசுனதுனால எல்லாரும் என்னை தப்பாக தான் பார்த்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்த பாலாஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாமரேக்கா தான் இந்த வீட்டில் வந்து மரங்கொத்தி ஏன்னா நான் மேலே பாசம் வச்சுருக்கேன் பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஒரு பிரேக் விடுறாங்க அந்த பிரேக்கில் வந்து தாமரை பாலாஜி கிட்ட கேட்குறாங்க ஏன்ப்பா நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஆதாயம் நான் எதிர்பார்க்குறேன்னா நான் சொல்கிறது வந்து உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா நீ கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல்லியிருப்பா நான் இனிமேல் உங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாலாஜி இருந்துட்டு எனக்கு கஷ்டமாலாம் இல்லை அதை நீ சொல்லி தான் காட்டணும்னு இல்லைக்கா நான் பாசமாக தான் நான் இருக்கேன் நீயும் என் மேலே பாசமாக தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வந்து காரசாரமாக ஆரம்பிச்சு இப்படி சுமூகமாக முடிஞ்சிருச்சா தாமரை பாலாஜி அக்கா உறவு அடுத்து அந்த பக்கம் ரம்யா பாண்டியன் நிரூபை வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேமில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்றீங்க நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்புன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கு தகுதி இருந்தாலும் அதை நிரூபிக்க முயற்சி பண்ண மாட்றீங்க அப்படின்னு சொல்லி ரம்யா பாண்டியன் நிரூபை வந்து குற்றம் சுமத்துறாங்க அப்படி பேசும்போது ஒரு விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜோடியை வந்து க கையை தொட்டு தலையை தொட்டு அதை கண்டுபிடிக்கிற கேம் இருந்துச்சுல அதில் வந்து ஸ்ருதியோடைய அந்த மண்டை ஓடு அதை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது எனக்கு வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது உங்களுடைய ஐடியாலஜி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஏன் மற்ற எல்லாத்திலையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா பாண்டியன் மறுபடியும் கேட்குறாங்க பிக்பாஸ் அல்டிமேட் சீசனில் நான் ரிவ்யூ பண்ணுறது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஷீஷே